கூட்டுப்புழுவும் பட்டாம்பூச்சியும். ஒரு ஊரில் தங்கம்னு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு பட்டாம்பூச்சினா ரொம்ப பிடிக்கும். பட்டாம்பூச்சியை பார்த்து பரவசப்படுறது, அதை பற்றி படிக்கிறதுன்னு அவனுக்கு இதே வேலை தான். ஒரு நாள் மரத்தடியில் ஒரு கூட்டுப்புழுவை பார்த்தான். அது தன்னோட கூட்டை விட்டு வெளியேறி பட்டாம்பூச்சியாக மாறப்போகிற நிலையில் இருந்துச்சு. இந்த அற்புத நிகழ்வை நாம் இன்னைக்கு பார்க்கலாம்னு பக்கத்துலேயே ஒரு பாறை மேலே உட்கார்ந்து பார்த்தான். சின்ன ஓட்டம் மட்டும் அந்த கூட்டுப்புழுவுக்கு இருந்துச்சு. அதனால் அது வழியாக வெளியே வர முடியலை. ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு அந்த கூட்டுப்புழு. மெதுவாக மெதுவாக ஓட்ட வழியாக முட்டின பட்டுப்புழுவால் வெளியே வர முடியலை. கூட்டுப்புழு கஷ்டப்பட வேணாம்னு அந்த ஓட்டம் மெதுவாக பிச்சு விட்டான் தங்கம். இப்போது ஓட்ட பெருசாக மாறிடுச்சு. இப்போ பட்டாம்பூச்சி வெளியே வர போகுதுன்னு ஆவலாக பார்த்தான். ஆனால் எந்தவித முயற்சியும் இல்லாமல் வெளியே வந்த பட்டாம்பூச்சியினால் தன்னோட இயற்கை திரவத்தை சுரக்க முடியலை. அதனால் அதோட இறக்கை பலமானதாக இல்லாமல் துவண்டு போச்சு. அப்போ தான் தங்கத்துக்கு புரிஞ்சது கஷ்டப்படாமல் கிடைக்கிறது நிலைக்காதுன்னு.